அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நாம் இன்றைக்கி அட்சய லக்ன பத்ததி முறையில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய அட்சய லக்ன பத்ததி மொபைல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தங்களை அதில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஏன்னா நம்மளே திருமண பொருத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு வழிவகையை நம்ம அட்சய லக்ன பத்ததி மொபைல் சாஃப்ட்வேரில் அந்த பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த திருமண பொருத்தத்துக்குள்ளே நம்ம எப்படி போய் அந்த பொருத்தத்தை நம்ம பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். அந்த திருமண பொருத்தத்தில் நம்ம முதல் ஃபஸ்ட்டு பேஜிலேயே ஜாதகம், பஞ்சாங்கம், பிரசன்னம், திருமண பொருத்தம் அப்படி இருக்கும். அதில் அந்த பொருத்தங்கிற ஆப்ஷனை தொட்டோம்னா உள்ளர வந்து ஒரு ரெண்டு டேட் ஆஃப் பர்த்து கொடுக்குற மாதிரி அமைப்பு இருக்கும். அதில் ஒன்றில் பெண்ணுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுத்துடணும். அடுத்ததில் பையனுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் இதை கொடுத்துடணும். சரி, அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா அவங்களுடைய ஜாதக சாட்டு வந்துடும். அதில் நம்ம எப்படி திருமண பொருத்தத்தை இப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு திருமணத்திற்கு மெயினாக வந்து பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஆணுடைய நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பொருத்தத்துக்கு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இங்கே பெண் ஜாதகத்திற்கு ஆண் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்திற்கு அமைப்பு தனித்தனியாக ஆணுடைய ஜாதகத்திற்கும் பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் திருமண யோகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். சரியா, இப்போது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம், ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னா மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போது லக்னம் என்ன லக்னம்னா அட்சய லக்னம் கன்னி லக்னமாக போயிட்டுருக்கு. உத்திர நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் லக்ன புள்ளி போயிட்டுருக்கு. இந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம், அது என் நவாம்சத்தில் எந்த வீட்டை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த அட்சய லக்ன பத்ததி முறையில் திருமணத்திற்கு உள்ள காலம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பொண்ணு ஜாதகத்தில் பார்ப்போம். ஏன்னா நம்ம திருமணத்திற்கு உள்ள காலமாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு ஒன்று ஜென்ம லக்னத்தை அந்த லக்ன புள்ளி தொடணும், அல்லது ஜென்ம லக்னத்திற்கு ஏழாவது வீட்டை தொடணும், அடுத்து அட்சய லக்னத்தை அந்த லக்ன புள்ளி தொடணும், அடுத்து அட்சய லக்னத்திற்கு ஏழாவது வீட்டை அந்த லக்ன புள்ளி தொடணும். இந்த நாளும் சம்மந்தப்படும் போது தான் அவங்களுக்கு திருமண யோகம். அப்போ திருமணம் செய்தால் தான் அந்த திருமணம் சிறப்பானதாக இருக்கும். அதுக்காக மற்ற நேரத்தில் செய்யக்கூடாதா, செய்ய முடியாதா அப்படிங்கிற விவாதம் வச்சோம்னா பண்ணலாம், சிறப்பாக இருக்குமானா இருக்காது. அதுதான் விஷயம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த நேரத்தில் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் பண்ணியுமே நிறைய பேருடைய வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த வீட்டை லக்ன புள்ளி நவாம்ச புள்ளி இங்கே தொட்டாலோ, இந்த வீட்டில் தொட்டாலோ, அல்லது இந்த வீட்டில் தொட்டாலோ, இந்த வீட்டில் தொட்டாலோ தான் அவங்களுக்கு திருமண யோகமானது இருக்கும். சரி, இந்த லக்ன புள்ளி இந்த வீடுகளை இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ உத்திர நட்சத்திரம் ரெண்டாவது பாதம். உத்திர நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் நவாம்சத்தில், இந்த நவாம்சம் எப்படி பார்க்கறது அப்படின்னா அங்கே ஒரு ஜாதக கட்டம், பெண்ணுடைய ஜாதகம் கட்டம் இருந்தால் அந்த கட்டத்தை கொஞ்சம் தள்ளினோம்னா நவாம்ச கட்டம் அந்த சைட்லேருந்து வரும். அதே மாதிரி தான் பையனுடைய ஜாதகத்துலேயும் அந்த பையனுடைய ஜாதகம் அதை தள்ளினோம்னா நவாம்ச கட்டம் வந்துடும். அப்போ இந்த நவாம்சத்தில் இந்த லக்ன புள்ளி ஏஎல்பிங்கிறது எந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னாவே இந்த நாலு பாவங்களும் சம்மந்தப்படுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் நவாம்ச புள்ளி எங்கேருந்து? சூரியனுடைய நட்சத்திரம் தனுசு வீட்டிலேருந்து தான் அந்த லக்ன புள்ளியானது செயல்படும். அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தின் முதல் பாதம் இந்த வீட்டில் இருக்கும், ரெண்டாவது பாதம் அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருக்கும். இப்போ நவாம்ச புள்ளி எங்கே இண்டிகேட் பண்ணுது? இந்த வீட்டை இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த வீடு இந்த லக்னத்திற்கு எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி? ஜென்ம லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அது எட்டுக்கு எட்டில் நிற்குது, அட்சய லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இது அஞ்சாம் இடத்துல இருக்குது. அப்போ எட்டு அஞ்சு சம்மந்தப்படும் போது இந்த பொண்ணுக்கு திருமண யோகம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நாலு ஏழு ஒன்று ஏழை இண்டிகேட் பண்ணலை. அதனால் இந்த நேரம் இந்த பொண்ணுக்கு திருமண யோகம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்கே எடுத்துக்கணும். சரி, அடுத்து இந்த பொண்ணுக்கு எப்போ திருமண யோகம் வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த பொண்ணுக்கு திருமண யோகம் அட்சய லக்ன புள்ளி இங்கே இருந்திருக்கும்போது, இப்போ சிம்ம லக்னமாக இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்தில் அந்த லக்ன புள்ளி போயிருந்தால்
இந்த வீட்டை இண்டிகேட் பண்ணியிருக்கும். அது ஜென்ம லக்னத்திற்கு ஏழாவது வீடாக வந்ததுனால திருமண யோகம் இங்கே ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் போன வருஷமே ஒரு வரனை பார்த்துருப்பாங்க, அது ஏன் ஒத்து வரல அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். முதல்ல நமக்கு ஏழாம் பாவம் எப்படி இருக்குது, கணவன் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கோம். இந்த லக்னத்திற்கு அதிபதி யார், குரு. ரெண்டே கிரகங்கள், ஏன்னா மற்ற எந்த கிரகங்களையும் நான் போடலை. இதில் சம்மந்தப்படக்கூடிய அட்சய லக்ன புள்ளியுடைய அதிபதி யார், சூரியன். சூரியன் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த லக்னத்திற்கு அதிபதி யார், புதன். புதனை நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி யார், குரு. குருவை நம்ம இங்கே போட்டிருக்கோம். மூணு கிரகங்களை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த மூணு கிரகங்களை வச்சே நமக்கு திருமண நேரம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் முதல்ல இந்த லக்னத்திற்கு அதிபதி எங்கே இருக்காரு, இந்த வீட்டுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 எட்டாவது வீட்டில் இருக்காரு. அடுத்து இந்த 7 அதிபதி எங்கே இருக்காரு, 1, 2, 3, 4, 5, 6 7 வீட்டில் இருக்காரு. அப்போது இந்த அட்சய லக்னத்திற்கு அதிபதி மட்டும் 8 இடத்துல இருக்காரு. 7 பாவத்தின் கணவன் ஸ்தானத்தினுடைய அதிபதி லக்னத்தில் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். அப்போ இங்கே பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த ஜாதகி கிட்டேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ எங்கள் 8 இடம் சம்மந்தப்படுறதுனால இந்த ஜாதகருடைய வீட்டில் தான் பிரச்சனை. அப்போ இங்கே நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் போகுது. சூரியன் இந்த வீட்டுக்கு 8 ஆதிபத்தியம் வரக்கூடிய கிரகமாக இருக்கார். இந்த வீட்டுக்கு 12, இந்த வீடு தான் சூரியனுடைய வீடு. அப்போ இந்த 12 ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் இந்த லக்னாதிபதியுடன் சேர்ந்து அட்டமத்தில் நிற்கிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடத்தி கொடுக்குமா அப்படின்னா கிடையாது, பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இது குறிப்பிட்டு காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்னமும் நல்லா இருக்கணும், 7 இடமும் நல்லா இருக்கணும். இந்த 7-1 சம்மந்தப்பட்டால் தான் அவங்களுக்கு சுமூகமான திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 1-7 சம்மந்தப்படுதான்னா கிடையாது. ஏன்னா எப்படி சம்மந்தப்படுது, 1-7, 1-8 சம்மந்தப்படுது. 7 அதிபதி போய் எங்கே இருக்காரு, 1 இடத்துல இருக்காரு. 1 அதிபதி போய் 8 இடத்துல இருக்காரு. அப்போது சஷ்டாஷ்டகத்தில் இந்த குருவும் புதனும் சம்மந்தப்படுறதுனாலையும் இந்த லக்ன புள்ளி புதன் சூரியனோடு சம்மந்தப்பட்டு இந்த லக்னத்திற்கு அட்டமத்தில் நிற்கிறதுனாலையும் இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த யோகங்களை தருமா அப்படின்னா தராது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை இருக்குமா அப்படின்னா உண்டு, நிச்சயமாக உண்டு. அது எதிர்பார்த்த வரன் அமையுமானால் எதிர்பார்த்த வரன் அமையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இங்கே குறிக்கப்படுது. சரி, இந்த பொண்ணுக்கு இப்போ 1-4, 1-7 இண்டிகேட் பண்ணலை, அப்போ திருமணம் இல்லை, இந்த பொண்ணுக்கு திருமணம் இப்போ பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த பொண்ணு விருப்பப்பட்டா, இந்த பொண்ணுக்கு விருப்பத்திற்கு இஷ்டமான, ஏன்னா மனசுன்னு சொல்லக்கூடிய 5 வீட்டில் இந்த லக்ன புள்ளி இண்டிகேட் பண்ணுறதுனால விருப்ப திருமணத்திற்கு இந்த ஜாதகத்திற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமானா இருக்கும். ஆனால் 7 அதிபதி பார்த்துடுறதுனால அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் கிடையாது. இந்த நேரத்தில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னா விருப்ப திருமணமாக இருந்தால் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எதிர்பார்த்த யோகத்தை தருமானா தராது அப்படிங்கிறதான் இந்த ஜாதகத்தினுடைய ஆய்வு. சரி, எப்போ அந்த பொண்ணுக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரம் 2 புள்ளியை கடந்து 3 இங்கே வரும், 4 இங்கே வரும்போது இந்த லக்னத்திற்கு நேர் 7 வீட்டை அந்த லக்ன புள்ளி இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த இடத்துக்கு இந்த உத்திர நட்சத்திரம் வரும்போது தான், உத்திர நட்சத்திரத்தின் 4 பாதம் வரும்போது இந்த பொண்ணுக்கு திருமண யோகம் உண்டு. சரி, இப்போ இவங்க பொருத்தத்துக்கு கொடுத்த ஜாதகம் இந்த ஜாதகம். இப்போ நம்ம இங்கே என்ன முடிவு பண்ணியிருக்கோம், இஷ்டப்பட்டால் திருமணம் பண்ணலாம், ஆனால் திருமணத்திற்கு உண்டான காலம் இப்போ இல்லை. எப்போ திருமணம் நடக்கும், இன்னும் 2 அப்புறம், 1 கேப் விட்டு அதுக்கு அடுத்த வருஷம் உத்திர நட்சத்திரம் 4 வரும்போது திருமணம் பண்ணிக்கலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பொண்ணு தான் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அதுவும் லக்னாதிபதி போய் யார் வீட்டில் இருக்குது, நம் கணவன் வீட்டிற்கு 2 இடத்துல, கணவனுடைய குடும்பஸ்தானத்தில் அட்டமாதிபதியாக போகிறதுனால இந்த பொண்ணு கணவன் வழி குடும்பத்தோடு அது சுமூகமான உறவை வைத்து கொள்ளாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தரும். ஆனால் பையன் இந்த குடும்பத்தோடு ஒத்து போயிடுவாப்பிலன்னா ஒத்து போயிடுவாப்பில. இந்த ஜாதகர் இங்கே வந்திருக்காரு. ஆனால் இந்த ஜாதகர் இங்கே போய் குடும்பத்தோடு, அதுவும் விரையாதிபதியான சூரியனோடு சேர்ந்துருக்கனால இந்த பையனுடைய குடும்பத்துடன் இந்த பொண்ணு ஒத்து போகிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ பையனுடைய ஜாதகத்துக்கு வந்துடும். இது இப்போ பையனுடைய ஜாதகம். இந்த பையனுடைய ஜாதகத்தில் இப்போ திருமண யோகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரி, பையனுடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னம் என்ன, கன்னி லக்னம்.
இந்த கன்னி லக்னத்திற்கு இப்போ அட்சய லக்னம் என்ன போயிட்டுருக்கு, தனுசு லக்னம் போயிட்டுருக்கு, மூல நட்சத்திரம் மூணாவது பாதம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கே எத்தனை கிரகங்களை மட்டும் எடுத்திருக்கோம், இந்த லக்னத்திற்கு அதிபதியான புதனை எடுத்திருக்கோம், இந்த லக்னத்திற்கு அதிபதியான குருவை எடுத்திருக்கோம். சரி, இதுக்கு ஏழாம் அதிபதி யார், புதன். இதுக்கு ஏழாம் அதிபதி குரு. இந்த ரெண்டு கிரகங்கள் தான் அட்சய லக்னம், அட்சய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி. அடுத்து இந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய கிரகம் என்ன, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ மூல நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் லக்ன புள்ளியானது போயிட்டுருக்கு. இந்த மூணாவது பாதம் நவாம்சத்தில் எங்கே தொடுதுன்னு பார்ப்போம். மூல நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் முதல் பாதங்கள் இங்கே வரும், ரெண்டாவது பாதம் இங்கே வரும், மூணாவது பாதம் இங்கே வரும். அப்போ திருமண யோகம் இருக்கா, இருக்குது. ஏன்னா இந்த லக்னத்திற்கு ஏழாவது வீட்டை இது இண்டிகேட் பண்ணிடுச்சு, அதனால் திருமண அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு உண்டு இப்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ இவருடைய ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், ஏழாவது வீட்டில் நல்ல அமைப்பில் இருக்காரா, இருக்கார். லக்னாதிபதி ஏல்பி லக்னாதிபதி ஏழில் நல்லா இருக்கார். மனைவின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டிற்கு அதிபதி யார், புதன். இந்த புதன் எங்கே இருக்கார், இந்த வீட்டிற்கு பத்தாவது வீட்டில், இந்த வீட்டிற்கு நாலாவது வீட்டில். புதன் ஏழாம் அதிபதி புதன் நாலில் எப்படி இருக்கார், நீச்சமாக இருக்கார், அதோட பரிவர்த்தனை ஆயிருக்கார். அப்போ இந்த நீச்சமாகி பரிவர்த்தனை ஆகியிருக்காரு, நல்ல பாவத்தில் தான் இருக்கார், அதனால் ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஏழாம் பாவம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை எதுவும் இருக்கானா, கிடையாது, நல்லா இருக்குது. ஜாதக அமைப்பு இந்த பையனுக்கு நல்லா இருக்குது. சரி, இந்த லக்ன புள்ளி இப்போ எப்படி இருக்குது? இந்த லக்ன புள்ளி திருமணத்திற்கான காலத்தை கொடுக்குது. ஆனால் இந்த வீட்டிற்கு அதிபதியான, இந்த லக்ன புள்ளிக்கு அதிபதியான கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான். இந்த கேது எங்கே இருக்கார் இந்த லக்னத்திற்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சூழ்நிலையை கொடுக்குது. இந்த கேதுவுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இந்த லக்ன புள்ளியை சந்திக்கிறதுனால தேவையில்லாத விரயங்களையும் எதிர்பாராத தடைகளையும் சந்திக்கக்கூடிய காலமாக இந்த ஜாதகருக்கு அமையுது. ஆனால் திருமண யோகம் இருக்கா, திருமணம் இந்த நேரத்தில் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம், அதுக்குள்ள வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு இருக்குது. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரலாம். பையனுடைய ஜாதகத்தில் திருமண யோகம் இருக்குது, அந்த ஜாதகத்தினுடைய ஏழாம் பாவம் லக்னாதிபதி ரெண்டுமே நல்லா இருக்குது. புதனுக்கு குரு நாலில் இருக்காரு, குருவுக்கு புதன் பத்தில் இருக்கார். இந்த லக்ன புள்ளி குருவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது, புதனுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது, இந்த லக்னத்துக்கு தான் எட்டாம் இடத்துல இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, சின்ன சின்ன தடைகள் வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாதகத்திற்கும் இந்த ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜாதகத்தினுடைய பொருத்த அமைப்புகள் என்ன பண்ணணும், பொண்ணுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்தையோ பையனுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்தையோ இண்டிகேட் பண்ணால் தான் திருமணம்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஜாதகத்திலையும் பொருத்தங்களையும் அந்த ஒன்று நாளில் ஏதாவது டச் பண்ணுதா, இந்த லக்னத்திற்கும் பையனுடைய லக்னத்திற்கும் ஒத்து போகுதா, பையனுடைய அந்த கிரக அமைப்புகளுக்கும் இதுக்கும் ஒத்து போகுதாங்கிற ஒரு விஷயத்தை அடுத்து பார்க்கணும். சரி, இதில் ஏல்பி லக்னம் யார், புதன். கன்னி லக்னம். இதில் ஜென்ம லக்னம் யார், புதன். கன்னி லக்னம். இதில் அட்சய லக்னம் என்ன, தனுசு. அட்சய லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்ன, மிதுனம். ஜென்ம லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்ன, மீனம். இந்த நாலு கட்டங்கள் சம்பந்தப்பட்ட லக்னம்தான் பொண்ணுடைய லக்னமாக வரணும் அப்படிங்கிறது இந்த பையனுடைய ஜாதகம் சொல்லுது. அதே மாதிரி இந்த பொண்ணு ஜாதகத்தில் என்ன எடுத்துக்கலாம், இப்போ நடப்பு லக்னத்தில் ஏல்பி லக்னமாக போகிறதே பையனுடைய ஜென்ம லக்னமாக அமைஞ்சிருது. அடுத்து இந்த பொண்ணுடைய ஜென்ம லக்னமே இந்த பையனுடைய ஏல்பி லக்னத்திற்கு ஏழாம் இடமாக அமைஞ்சிருது. இப்போ இந்த லக்ன பொருத்தம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கா இல்லையா, இருக்குது. என்ன விஷயம், ஏல்பி லக்னத்திற்கு ஏழ்பி லக்னமே பையனுடைய ஜென்ம லக்னமாகவும், பொண்ணுடைய ஏழ்பி லக்னத்திற்கு பையனுடைய லக்னம் ஜென்ம லக்னமாக இருக்குது. பையனுடைய ஏழ்பி லக்னத்திற்கு பொண்ணுடைய ஜென்ம லக்னம் ஏழாம் பாகமாக இருக்குது.
அப்போ இதுக்கு ஏழாம் பாவம் அது, அதுக்கு ஏழாம் பாவம் இதுவாக சம்மந்தப்படும் போது இந்த ஜாதகத்திற்கு பொருத்தம் உண்டா? உண்டு. திருமணம் செய்யலாமா? செய்யலாம். எப்போ செய்யலாம்? இந்த பொண்ணுக்கு அஞ்சாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுது. இந்த பெண்ணுடைய ஏன்னா பிரச்சனையா எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இந்த பொண்ணு சைடில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பையனுடைய ஜாதகர் நம்மக்கிட்ட பொருத்தம் கேட்டு வர்றாங்க. நம்ம இவங்களுக்கு என்ன சொல்லலாம்? பொருத்தம் இருக்கா? இருக்குங்க. தாராளமாக பையனுக்கு இப்போ திருமண யோகம் நடந்துகிட்ருக்கு. இந்த பொண்ணுடைய லக்ன அமைப்புகள் ஒத்து வருது. இந்த ஏழ்பி லக்னம் அது ஜென்ம லக்னமாக வருது. இங்கே ஜென்ம லக்னம் இந்த ஏழ்பி லக்னத்திற்கு ஏழாம் இடமாக வருது. திருமண யோகம் இருக்குது, தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த பெண்ணுடைய வீட்டில் இந்த பெண்ணு தான் பிரச்சனையாக இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக திருமண முயற்சிகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே பெண்ணுடைய விருப்பங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்ணுடைய விருப்பம் இருந்தால் தான் இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும். ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தில் ஒருத்தலுக்கு திருமண யோகம் இருந்தாலே திருமணத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதில் பையனுக்கு திருமண யோகம் இருக்குது, பொண்ணுக்கு விருப்பப்பட்டால் திருமணம் செய்யலாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த பொண்ணுடைய விருப்பம் இருந்தால் இந்த ஜாதகரை திருமண பொருத்தத்திற்கு அமைக்கலாம். இதுதான் நம்ம அட்சயலக்னம் பற்றி. இது சாஃப்ட்வேரில் இன்னும் கூடுதல் விவரங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு பேருடைய கட்டம் மேலே கீழே வந்துடும். அது இல்லாமல் ஒரே கட்டத்திலேயே பையனுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் வந்துடும். அதில் கோச்சார கிரகங்களும் அதை இண்டிகேட் பண்ணும். அப்போ எப்போ திருமணம் செய்யலாம்? இப்போ ரெண்டு பேருக்கும் சரி பொண்ணுக்கு விருப்பம் இருக்குது, பையனுக்கும் விருப்பம் இருக்குது, பையனுக்கு திருமண யோகம் இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணத்தை முடிவு செய்கிறோம். எப்போ இவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது. இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த புதனும் குருவும் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே லக்னாதிபதியும் கலத்திராதிபதியும். 1-7 அதிபதி புதனும் குருவும், இதுக்கும் புதனும் குருவும் தான் 1-7 அதிபதி. அப்போ இந்த புதனும் குருவும் கோச்சாரத்தில் எப்பெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு பெறுறாங்களோ அப்பெல்லாம் இவங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கால நேரங்கள் உண்டு. இப்போது நம்ம இந்த ஜாதகத்தில் திருமண பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதுலேயே நமக்கு அந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர்லேயே அந்த கோச்சார கிரகங்களையும் ஒரே கட்டத்தில் பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகத்தையும் இணைச்சி கொடுத்து கோச்சார கிரகங்களையும் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எடுத்துக்கும் போது இந்த குருவும் புதனும் இந்த இடத்துக்கு வந்தாலோ, குருவும் புதனும் கோச்சார புதனும் குருவும் இந்த இடத்துல இருந்தாலோ, அதே போல் இந்த இடத்துல கோச்சார புதனும் குருவும் சம்மந்தப்பட்டாலோ, அல்லது இந்த குரு இப்போ இங்கே இருக்கார், கோச்சார குரு இன்றைக்கி தனுசில் இருக்கார், இதுக்கு புதன் இந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானோ இருக்கும். ஏன்னா குரு புதனை பார்த்துடுறார். இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குமா புதன்? ஏன்னா புதன் தான் நகரும், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நகரக்கூடிய கிரகம் புதன். குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நகர்வார். அப்போ இந்த கோச்சார குரு இந்த இடத்துல இருக்குது, இந்த புதனை மட்டும் எங்கெங்கெல்லாம் அந்த குருவுடைய பார்வையும் அந்த புதனும் குருவும் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் அவங்களுக்கு திருமண யோகத்துக்கான காலம் உண்டு அப்படின்னு சொல்லும். அப்போ குரு புதன் இந்த வீட்லேயும் சம்மந்தப்படும், இங்கே சம்மந்தப்படுவது, இங்கேயும் குரு பார்த்துருவார், இங்கேயும் குரு பார்த்துருவார். அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் குரு புதன் இணையும் போது திருமண யோகத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதிலேயே நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதை பார்க்க தெரிஞ்சவங்க ஈஸியாக பலன் எடுத்துட முடியும். சரி, இதில் இன்னும் என்ன அட்வான்ஸாக இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் அப்படின்னா, அதில் வந்து நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தங்களும் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கு. அந்த நட்சத்திர பொருத்தத்துக்கும் அது எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, 100 எத்தனை பர்சன்டேஜில் பொருத்தம் இருக்குது, செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம், தசாபதியினுடைய அமைப்புகள் தசாசந்தி இருக்கா இல்லையாங்கிறதும் அதில் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கும். அப்போ இதை வச்சு திருமண பொருத்தம் நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதனால் இந்த திருமண பொருத்தங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அட்சய லக்னத்திற்கு அந்த பையனுடைய லக்னம் ஒத்துப்போதா, ஜென்ம லக்னத்துக்கு பையனுடைய லக்னம் ஒத்துப்போதா, அதனுடைய புள்ளி அதிபதிகள் இன்னும் ஒரு சிலர் ஜாதகத்தில் என்ன வரும்னா, இந்த லக்ன புள்ளி இருக்குது பாருங்கள், அட்சய லக்ன புள்ளி என்னவாக இருக்கோ அந்த நட்சத்திரங்கள் அந்த ராசியினுடைய தன்மையில் வரணமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உத்தர நட்சத்திரத்தில் அந்த லக்ன புள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த உத்தர நட்சத்திரமான சூரியனுடைய ராசியாகவோ நட்சத்திரமாகவோ இந்த லக்னமோ இந்த லக்ன அதிபதிகளோ இருக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, ஏழ்பி லக்னம் இங்கே மூலத்தில் போயிட்டுருக்கு, ஜென்ம லக்னம் இங்கே உத்தரத்தில் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இங்கே உத்தரம் இண்டிகேட் பண்ணுது இல்லையா, அதனால் ஜென்ம லக்னம் உத்தரமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு எடுத்துக்கலாம், இங்கே மூல நட்சத்திரம் போயிட்டுருக்கு, இந்த பொண்ணுடைய அட்சய லக்னம் எங்கே போயிட்டுருக்கு, இங்கே இந்த வீட்டில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், இந்த கேது இந்த பொண்ணு வீட்டில் இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம், இந்த லக்னத்திலே கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும்.
அந்த மாதிரி கேதுடைய நட்சத்திரமாக கூட அந்த ஜாதகர் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த லக்ன புள்ளியினுடைய தன்மையிலேயே அந்த வரன் பொருந்தி போகக்கூடிய ஜாதகங்களும் நிறைய இருக்குது. அதனால் திருமண பொருத்தம்ங்கிறது நம்ம அட்சய லக்ன பத்திரி மொபைல் சாஃப்ட்வேரில் ரொம்ப தெளிவாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முறை தான். இதை பல முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.